வெல்கம் பேக் டு மார்டிக்லூஸ் கைஸ். நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை பத்தி பார்ப்போம். வாங்க போலாம். ஆர்க் ஆஃப் த கவன் அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படின்னா என்னதுன்னு இது பாத்தீங்கன்னா, இது வந்து பைபிள் வந்து ரொம்ப முக்கியமா கொடுத்துருக்க ஒரு பரிசுத்த பெட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெட்டியை தேடி பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வேர்ல்டு வார் டூல கூட ஹிட்லர் கூட இந்த பெட்டியை வந்து தேடி இருக்காரு. ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ பவர், அவ்வளோ பரிசுத்தமானது, அவ்வளோ அந்த இது இருக்கிறனால அந்த பெட்டியை வந்து இவ்வளவு பேர் வந்து அடையணும்னு சொல்லி தேடி இருக்காங்க. ஏன்னா இந்த பெட்டி இருக்கிறவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க ஆவாங்களோ, ரொம்ப பெரிய ஆள் ஆவாங்களோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கனால அவங்க வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த பெட்டி வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஆரோனோட துளித்த கோலும், அதுக்கப்புறம் மன்னா என்கிற அந்த வானத்துல இருந்து பொழியப்பட்ட ஒரு சாப்பாடும் தான் அதுக்குள்ள இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து மோசஸோட சீசன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெட்டியை வந்து எல்லாரும் கேரி பண்ணிட்டே போவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்டி வந்து இருக்கும்போது அந்த பைபிள் வந்து படிச்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா தானா மேகம் தெல்றது, கடல் ரெண்டா பிளக்கிறது, இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்டியில இருக்க அவ்வளோ அற்புதமான சக்தியினாலதான் அவ்வளோ நடக்கும். சோ இந்த பெட்டியை வந்து ஏன் இவ்வளவு பேர் தேடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து அவ்வளோ நிறைஞ்ச ஒரு புனிதமான ஒரு சக்தி இருக்கு. சோ சாதாரண மனுஷனால இதை வந்து தொட முடியாது, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த சீசன், சரி இந்த பெட்டியை வந்து எப்படி வந்து செஞ்சாங்கன்னு பார்ப்போம். இந்த பெட்டியை பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான ஒரு மரத்துல இருந்தோ ஃபுல்லுமே சுத்தி தங்கத்தாலையும், அதுவும் பியூரான கோல்டாலையும், அதுக்கப்புறம் நாலு பேர் தூக்குற மாதிரி ஒரு வசதியோட செஞ்சாங்க. இதை வந்து எங்க கேரி பண்ணிட்டு போனாலும் அதை வந்து மூடி தான் கொண்டு போவாங்களா, ஏன்னா அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்கனால அதை அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா நாலு புனிதனமான பேரை மட்டும் தான் இதை சூஸ் பண்ணி தூக்கிட்டு போவாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து இதை கேரி பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்க வந்து இந்தியானா ஜான்ஸ் புக்ல கூட நீங்க பாத்துருக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இதை தேடி வந்து ரொம்ப தூரம் போவாரு, தேடி லாஸ்டா கண்டுபிடிச்சிட்டு அதுகிட்ட போகும்போது எல்லாம் அந்த பில்டிங்லாம் அந்த குகை வந்து இடிஞ்சு விழுந்துடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான சக்திகள் இருக்கனால இதை வந்து தேடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆர்க் ஆஃப் த கவனை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கணும்னா மோசஸோட ஸ்டோரியை வந்து நம்ம பார்த்ததான் தெரியும். ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா வந்து நான் போடுறேன், மோசஸோட ஸ்டோரியை பத்தி, பைபிள் ஸ்டோரியை பத்தி செப்பரேட்டா நான் ஒரு கான்செப்ட்ல போறேன், நீங்க எல்லாமே அதை பாருங்க. ஏன்னா இது வந்து மதத்தை வந்து திளிக்கிறது கிடையாது, இது வந்து என்னன்னா ஒரு புனிதமான ஒரு புக்ல இருந்து, இல்லாட்டி ஒரு நூல், இல்லாட்டி ஒரு புக்ல இருக்கிற ஒரு கதனே வச்சுக்கோங்களேன், அந்த கதையை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்றேன். ஸோ இதனால நான் மதத்தை வந்து இது பண்றேன், மதத்தை வந்து தெளிக்கிறேன் அதெல்லாம் நீங்க வந்து நினைக்க தேவையில்லை. இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ், எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ நான் வந்து பைபிள் ஸ்டோரி பத்தி ஃபுல்லா நான் போறேன், அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எல்லாருமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோவை மறக்காம